ஏசியில் தான் என் தொழிலாளிங்க படுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஏசியில் தான் படுக்க சொல்லுவேன். இப்போ கூட என் ரூமில் ஸ்டாஃபுங்க தங்கியிருக்கோம்லாம் ஏசி போடுங்க. இன்னும் படுக்கிற வசதி விசாலமாக இருக்கணும் அவங்களுக்கு. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இப்போ பிறர் மாதிரி இப்படி கஞ்சத்தனமாக இருந்து தான் வாழ்க்கையில் முன்னுக்கு ஒன்றுன்னு நினைக்கல. நம்ம இந்த தவிர நாளைக்கு செஞ்சிடக்கூடாது. என் கிண்டி பேட்டில் என் தொழிலாளிகளும் ஏசியில் படுக்கணும்னு. ஏன்னா நான் அடுப்பில் நின்று நடத்துல நினைக்கிறேன். ஏசியில் தான் என் தொழிலாளிங்க படுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஏசியில் தான் படுக்க சொல்லுவேன். இப்போ கூட என் ரூமில் ஸ்டாஃபுங்க தங்கியிருக்கோம்லாம் ஏசி போடுங்க. இன்னும் படுக்கிற வசதி விசாலமாக இருக்கணும் அவங்களுக்கு. இதை நான் விரும்புவேன். ஏன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சேன். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இப்போ பிறர் மாதிரி இப்படி கஞ்சத்தனமாக இருந்து தான் வாழ்க்கையில் முன்னுக்கு ஒன்றுன்னு நினைக்கல. நம்ம இந்த தவிர நாளைக்கு செஞ்சிடக்கூடாது. நான் தொழிலாளியாக இருந்து பாதிக்கப்படும் போதெல்லாம் நான் முதலாளியாகும் போது இந்த தவிர நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது. இப்படி பிழைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை கீழே உட்காந்துருப்போம். இப்போ ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம். அந்த ஏசி வந்து நான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இதை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியுதா? இப்போ இந்த சோஃபா வந்ததுக்கப்புறம் திருப்பியும் போய் நம்மளால அது இருக்க முடியாது. இல்லை, எங்களை மாதிரி ஆளுமை கொண்டாடுக்கெல்லாம் நிச்சயம் முடியும். நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க எவ்வளோ பேரை பார்க்கலாம். இன்னைக்கு எளிமையாக இருப்பார். சைத துரசாமின்னு அதிமுக அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு இருக்காரு. ஐஎஸ் அகாடமியில் நடத்தி ஏழை பிள்ளைங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாரு. அவர் போய் பார்த்தா இன்னைக்கு தரையில் பாயில படுக்குறேன்னு என்கிட்ட சொல்லுவார். அவங்க அந்த எளிமையை எப்பவுமே கடைப்பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க அதை கடந்து வந்தவங்க. இதுதான் அப்படின்லாம் எடுத்து முடியாது. இன்னைக்கு எது இழந்தாலும் என்னால் மீண்டும் இழ முடிங்கிற தன்னம்பிக்கை உடையவங்களாக தான் அவங்க இருப்பாங்க. அதனால் அதுக்கு அடிமையாயிட மாட்டாங்க. எந்த பொருளெல்லாம் தனக்குரியதாக்கணும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்குன்னு இருக்கிறாது. அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கும். எல்லாருமே அந்த துறையில் இருப்பாங்க. அப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் எங்கள் எஸ்ஆர்எம் ஓனர் வந்து ஒரு சின்ன பள்ளிக்கூடம் திறந்தார். காலேஜ் ஆக்கினார். காலேஜே மருத்துவமனை ஆக்கினார். மருத்துவமனை ஆச்சு. ட்ராவல்ஸுக்கு நிறைய வண்டி தேவைப்படுது. மாணவர்கள் அழைத்து வர எஸ்ஆர்எம் ட்ராவல்ஸ்னு ஆக்கிட்டார். கட்டடம் கட்ட சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 5 ட்ரெயினே விட போகிறாரு. எஸ்ஆர்எம் ட்ரெயின் விட போகிறாங்க. இது இல்லாமல் அவருக்கு ஒரு சொகுசுக்காரங்களை ரெடி பண்ணி, கேர்வான்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. இப்படி தான் அவங்க பயணித்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் அப்படி தான் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராரு, ஒரு விட்டு ஒரு திறமை இருக்குதுன்னா உனக்கு என்ன மாதம் வருமானம் இருக்குதுன்னு கேட்பேன். இந்த சேர் ரெடி பண்ண வந்திருக்காருன்னா எனக்கு மாதம் ஒரு 5,000 கிடைக்கும், 25,000 கிடைக்கும், 50,000 கிடைக்கும். அப்படியா அப்படின்னு யோசிச்சு பாட்டு நான் ஏன் இவருக்கு ஒரு 50,000 கொடுத்துக்கிட்டு தொழிலுக்கு நம்மளே மெட்டீரியல் வாங்கி கொடுத்து நம்மளே அந்த வியாபாரியை மாறக்கூடாதுன்னு நினைப்பது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இயற்கையாக ரத்தத்தில் ஊறி போன விஷயமா இருக்கும். எல்லாத்தையும் ஊடுருவி பார்த்துருவாங்க. என்ன கேட்டிங்களா, வள்ளி முருகன் சைவ ஹோட்டல் நடத்தியிருக்கேன், சினிமாவில் இருக்கிறேன், உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிறேன், ஏன் நம்மளால் முடியாதுங்கிற எண்ணம் பிறக்கும். நான் படிக்கலாம் கூட ஏன் லண்டன் போகக்கூடாது? லண்டனில் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் அங்கே வருவோம்னு இஸ்டாமில் நான். அந்த மாதிரி ஆழ்மை பண்ண மனசு வந்து அந்த ஜெயித்த மனிதர்கிட்ட வந்து இது அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதிகளை பார்த்தாலும் எப்படி அந்த கட்சியை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் பேசுவாங்க. அங்கே கட்சி எல்லாருக்கானது அப்படின்னு. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அது அடுத்த தலைமுறை கொடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி அந்த மாதிரி குணங்கள் வருதோ, ஒரு பிஸ்னஸ்மேன் தான் தொழிலையும் ஒவ்வொன்றையும் அவன் பர்ச்சேசிங் பண்ணி அடையும் போது, நான் பாஸ்மி ரைஸுக்கு ராஜஸ்தானே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு வீடியோவே இருக்கும், நெட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், நான் அதெல்லாம் அது இயல்பு இயற்கை. இதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு பேசக்கூடாது. ஒவ்வொன்றையும் நம்மளே ஹோல்சேலாக மாறிடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தொழில் ஸ்ட்ராங் ஸ்திரி தன்மை நல்லாயிருக்கும். ஒரு அளவு கூட கொடுக்கலாம், விலை இன்னும் ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். அப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டில் நிற்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி ஆயிலில் தான் தொடங்கினாங்க. அவங்க அதோட போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுமதி தான் பண்ணாங்க. அம்பானி வெளிநாட்டுக்கு சரக்கு அனுப்புகிற வேலை, வெறும் அட்டை பாக்ஸ் ஏற்றியே நிறையா சரக்கு போகிற மாதிரி சீனை போட்டு மற்ற கம்பெனிகளை ஈர்க்கிறாங்க அவங்க பிஸ்னஸ்க்காக. அது வெறுங்க அது அதை ஒரு பத்திரிகையில் செய்தியை வரது, ஒரு லஞ்சம் கொடுத்து செய்தியை வர வைக்கிறாங்க. இவ்வளோ ஏற்றுமதி நடக்குது இவங்ககிட்டன்னு. இப்படி தான் அவங்க பிஸ்னஸ்க்குள்ள நுழையிறாங்க. அப்புறம் ஆயில் எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, மார்க்கெட்டிலேருந்து டீசல்லேருந்து ஹோட்டல் நடத்தணுங்கிற அளவுக்கு அவங்க மைண்டு பரவுது. கூட கோயம்புத்தூரில் ஒரு மார்க்கெட்டை வாங்கிட்டாங்க அவங்க. ஏன் அவங்க நினச்சிருந்தா அப்படியே அடங்கியிருக்கலாம். டாக்டர் ரத்தாவும் அப்படி தான். ஒரு கார் போட்டது ஒரு ஃபெயிலியர் ஆனது உடல் அவர் இந்த குட்டியானை போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா இன்னொரு கம்பெனியோட டைப் பண்ணி பல வகையான கார்கள். இவங்க இந்த பிஸ்னஸ்மேனோடைய புத்தி எல்லாமே அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு அதை விட்டு போயிடக்கூடாது, அது மார்க்கெட்டு கீழே வந்துடக்கூடாது.